இன்றைய பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டிருங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முடியப் போகிறது புத்தாண்டு பிறக்கப் போகிறது புதிதாக பிறக்கப்போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் என்ன பலன்கள் கிடைக்கும் என்றும் அனைவரும் ஆவலாக இருப்பீர்கள் புத்தாண்டில் எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலப்புருஷ தத்துவப்படி சனி பகவான் பத்தாம் இடமான மகர ராசியிலும் பதினோராம் வீடான கும்பராசிக்கும் செல்கிறார் தற்போது லாப வீட்டில் கும்பராசியில் சஞ்சரிக்கும் குருவும் ஏப்ரல் மாதத்தில் அதிசாரமாக சென்று மீன ராசியில் அமரப்போகிறார் பின்னர் வக்ரமடைந்து கும்பராசிக்கு சென்று மீண்டும் நவம்பர் மாதத்தில் மீனராசிக்கு செல்வார் ராகு பகவான் ஏப்ரல் மாதத்தில் ரிஷபராசியில் இருந்து மேசராசிக்கும் கேது பகவான் ராசியில் இருந்து துலாம் ராசிக்கும் பயணம் செய்கிறார் நவ கிரகங்களில் ஒருவர் ஜாதகத்தில் கிரகங்களின் அமைவு வெளிநாடு செல்லும் யோகத்தை தீர்மானிக்கும் சந்திரன் குரு ராகு செவ்வாய் இவர்கள் ஒன்பது மற்றும் பன்னெண்டு வீடுகளுடன் சேர்ந்திருந்தாலும் தொடர்பு பெற்றிருந்தாலும் வெளிநாடு யோகம் வரும் சந்திரன் சுக்கிரன் நீர்க்கோள்கள் கடல் கடந்த வெளிநாட்டு பயணத்திற்கு அவர்கள் இருவரும் காரணமாகின்றனர் ராகு சனி காற்றுக்கோள்கள் எனவே இவையும் வெளிநாட்டு பயணத்திற்கு காரணமாக கிரகங்கள் ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எந்த ராசியில் பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லும் யோகம் கிடைக்கும் என்றும் பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியில் ஆரம்பித்த கொரோனா பெருந்தொற்றினால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முழுவதும் நாம் பெரும் சிரமத்தை சந்தித்தோம் அதன் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் அந்த பெருந்தொற்றிற்கு ஒரு வழியாக ஒரு தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தது தொற்றினை ஓரளவு கட்டுப்படுத்தி தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் முடிவில் உள்ளோம் அடுத்த புதிய ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் காலடியை எடுத்து வைக்க உள்ளோம் கடந்த இரண்டு ஆண்டுகள் நமக்கு பெரும் சோதனை மற்றும் சவால் நிறைந்த ஆண்டுகளாக இருந்தன ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் நம் வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுமா வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனையை கொண்டு வரப்போகும் ஆண்டாக இருக்குமா என்பதை அறிய நாம் ஆவலாக இருப்போம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஆனால் ஜனவரி பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்கள் தன்னம்பிக்கை அதிகரித்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் இருப்பினும் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் எனவே அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏப்ரல் மாதத்தில் பல கிரக பயிற்சிகள் பெறுகின்றன எனவே ஏப்ரல் இறுதியில் இருந்து ஜூலை நடுப்பகுதி வரை உங்களின் நிதிநிலையில் பெரிதும் பாதிக்கப்படும் ஆனால் குரு ஒன்பதாம் வீட்டிற்கு சென்ற பின் நிலைமைகள் மேம்படும் மேஷத்தில் ராகுவின் பெயர்ச்சியானது பல வேலை வேலைவாய்ப்புகளை தரும் இது செப்டம்பர் வரை நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்கும் ஜூன் ஜூலைக்கு இடையில் செவ்வாய் மேஷத்தில் நுழைவதால் திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சினைகள் நீங்கும் சந்திரனை ஆட்சிநாதனாக கொண்ட கடகராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உங்களுக்கு சனியின் சஞ்சாரம் சாதகமாக இல்லை என்றாலும் குருவின் பயணமும் பார்வையும் சாதகத்தை கொடுக்கும் அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு என கொண்டாட்டமான குதூகலமான ஆண்டாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இருக்கப் போகிறது தொழில் ஸ்தானத்தில் அமரப்போகும் பகவானால் படித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் சிலருக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் உங்களின் சமூக அந்தஸ்தும் மதிப்பும் மரியாதையும் உயரும் பொருளாதாரம் உயரும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் சிலர் எதிர்பார்த்து காத்திருந்த இடமாற்றமும் கிடைக்கும் பணவரவும் மனநிறைவும் கொண்ட ஆண்டாக அமையப்போகிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சந்திரன் நிற்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் உங்கள் கைகள் ஓங்கும் குடும்ப வருமானத்தை உயர்த்த புதிய முயற்சிகள் மேற்கொள்வீர்கள் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் அந்தஸ்தும் உயரும் எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்யத் தொடங்குவீர்கள் நட்பு வட்டம் விரியும் சில நேரம் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் கணவருடன் இருந்த மனக்கசப்பு நீங்கும் பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வீட்டில் தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறும் மாமியாரின் ஆலோசனைகள் சரியாக இருப்பின் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை இந்த ஆண்டு முழுக்க சனி ஏழில் நின்று கண்டக சனியாக வருவதால் வீண் சந்தேகத்தால் கணவரை தொந்தரவு செய்யாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை தள்ளுபடி விலையில் விற்று முடிப்பீர்கள் அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் பலம் எது பலவீனம் எது என்பதை உணர்ந்து அதற்கேற்ப உங்களின் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்வீர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாவடுக்கத்துடன் செயல்படுவதால் நாலா விதங்களிலும் நன்மை அடைய செய்யும் அதிகம் சட்டென உணர்ச்சி வசப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடைகள் நீங்கி புதிய பாதைகள் தென்படும் அற்புத ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அமைய இருக்கிறது பல இழப்புகளையும் வழிகளையும் சுமந்து கொண்டு கடந்து வந்த ஆண்டிற்கு இந்த ஆண்டு மருந்து போடும் ஆறுதலாக இருக்கும் உங்கள் பழக்க வழக்கங்களையும் என்னும் எண்ணத்தையும் சற்று மாற்றி அமைத்து கொண்டால் வாழ்க்கை வளமானதாக மாறும் அற்புத பலன்களை கொடுக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மேலும் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு அமைதியான சூழல் இருக்கும் பெற்றோர்களின் ஒற்றுழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நான்காம் இடத்தில் குரு சனி சேர்க்கை இருப்பதால் சமூகத்தின் மீதான அக்கறை அதிகரிக்கும் இளைய சகோதர சகோதரிகள் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான எதிர்பாராத நல்ல பலன்கள் கிடைக்கும் குழந்தைகளின் கல்வி விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் தங்கள் படிப்பில் முழு அக்கறை செலுத்தினால் மட்டுமே அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை சந்தித்தாலும் செலவுக்கு ஏற்ப வரவும் வந்து சேரும் வீண் விரயங்களை சுப விரயமாக மாட்டும் சாதுத்தியம் கொண்டு செயல்படுவது நல்லது பெரிய தொகை கைக்கு வரும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது பதினோராம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க இருப்பதால் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது தகுந்த நிபுணர்களின் அறிவுரையுடன் மிகப்பெரிய முதலீடுகளை கையாள்வது நல்லது தொழில் ரீதியான முன்னேற்றம் உங்கள் ராசியை பொறுத்தவரை சிறப்பாக அமைகிறது பல்வேறு துறைகளில் இருப்பவர்களுக்கு தம்முடைய துறை சார்ந்த அறிவாற்றலை மேம்படுத்துவது நல்லது கடின உழைப்பால் உயரக்கூடிய அற்புதமான ஆண்டாக இவ்வாண்டு கடகராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கிறது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வளர்ச்சியை எட்டக்கூடிய நல்ல பலன்கள் உண்டு எதிரிகளின் சூழ்ச்சி அவ்வப்போது உங்களை சோர்வடைய செய்தாலும் அனுபவ அறிவால் புத்திசாலித்தனமாக அவர்களை வென்று காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக அமைகிறது விளையாட்டுத்தனத்தை விட்டுவிட்டு அர்ப்பணிப்புடன் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது பாராட்டுகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்களுக்கு ஆண்டின் துவக்கத்தில் குரு தாக்கம் காரணமாக சில பிரச்சனைகள் ஏற்பட இருந்தாலும் படிப்படியாக அவை குறைய ஆரம்பிக்கும் எலும்பு தொடர்பான நோய்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு என்பதால் கால்சியம் சத்துள்ள உணவுகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது ஆண்டின் இரண்டாம் பாதி ஆரோக்கியத்தில் மேன்மை உண்டாகும் எனவே கவலை கொள்ள தேவையில்லை கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து வலுவான உறவை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள் உங்களுக்குள் இருந்து வந்த ஈகோ மறையும் புதிதாக திருமணமாக போகும் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் இடையூறு ஏற்படாமல் இருக்க வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு விலக்கேற்றி வருவது நல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு பெற்றோர்கள் சம்மதத்துடன் மனதிற்கு பிடித்தவர்களை மனமுடிக்கும் யோகம் உண்டு இந்த ஆண்டு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏற்ற இறக்கமான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முழுவதும் அமைய இருக்கிறது தடைகளை நீங்கி எல்லாவற்றிலும் வெற்றிக்கான முழு கடவுளான விநாயகரை வழிபட்டு வருவதும் உத்தமம் முக்கிய பயணங்களின் பொழுது சிதறு தேங்காயை பிள்ளையாருக்கு உடைத்துவிட்டு பின்னர் கிளம்புவது நல்லது இடர்கள் நீங்கி தனவரவு சிறப்பாக அமைய கஷ்டப்பட்டவர்களுக்கு தானியங்களை தானம் வழங்குங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்